அழைக்கிறான் மாதவன். நான் விஜயஸ்ரீ, சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து இந்த 21 days பிரம்மா முகூர்த்த கிளாஸஸ் அட்டன் பண்ணினேன். இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்னா இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. என்னத்துனாலன்னா, இந்த 21 days நம்ம வந்து ஒரு இது எப்படி வேணால் வாழலாம் அப்படிங்கிறத விட இப்படி தான் வாழணும்னு வழிகாட்டுது. ஒன்று, அதுக்கும் மேலே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால நம்மளோட மனசில் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுறது. ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங். அந்த பாசிட்டிவ் திங்கிங்னால நம்மளை சுற்றி என்வாயர்மெண்ட் வந்து நிச்சயமாக மாறுறது. ஒரு பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆகுது, அதனால் நல்லது தான் நடக்கிறது. பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு 24 நாளுக்குள்ளேயே நடந்தது. ஸோ தேங்க்ஸ் டு திருமாறன் தம்பி, உங்களுடைய சர்வீஸ் மேலே மேலே தொடரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்களும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு ஆன்லைன் ஜூமில் நடக்கிறது. July 10 to July 30 வரைக்கும் செகண்ட் பேட்ச். இது எந்த டைமிங்கில் நடக்கும் அப்படின்னா 4 to 5 இந்திய நேரப்படி தான் நடக்கிறது. நீங்கள் ஃபஸ்ட் பேட்சோட ஃபீட்பேக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா www.amsouls.com அப்படின்னு கூடிய வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஆடியோ ஃபீட்பேக் இருக்குது அண்ட் அவங்க கொடுத்த மெசேஜோட ஸ்க்ரீன்ஷாட்ஸுமே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வெப்சைட்டில் வந்து என்றைய தினத்தில் என்னென்ன மாதிரியான கிளாஸஸ் நடக்கும்போது, எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் நடக்கும்போது, இந்த கிளாஸோட வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதோட ப்ரௌச்சர் இருக்குது. நீங்கள் போய் தாராளமாக அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்றைய வீடியோ பற்றியில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு மனிதன் ஒரு செயலை பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கான அந்த கர்வம் என்பது ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. இந்த செயலை என்னை தாண்டி வேறு யாருனாலையும் பண்ண முடியாது, இந்த செயலுக்கு நான் தான் வந்து பெரிய ஆள், என்னை தாண்டி இங்கே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப ஒரு கர்வம் வந்துடுது. ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது உண்மையாக அப்படிதானா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படி கிடையாது. இல்லை, இப்போது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை அதை விட பெஸ்ட்டாக வேறு யாராவது செய்வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது சிறப்பு அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு இன்னொன்று சிறப்பாக இருக்கும். அப்போ இதை நான் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக மற்றவங்களும் அதே விஷயத்தை பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் அதில் நம்ம கர்வமாக வந்து இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இதை தான் வந்து ஔவையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வான்குருவியின் கூடு வல்லறுக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, வான்குருவியின் கூடு, அதாவது அந்த வான்குருவியோட கூடு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பூச்சி உள்ளே வந்து அந்த கூட்டுக்குள்ளே போகுது அப்படின்னா கீழேருந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ கீழேருந்து போக முடியாது, சைடில் அதை வச்சிருக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு எது கட்டியிருக்கு அப்படின்னா, அந்த வான்குருவி கட்டியிருக்குது. அந்த மாதிரி ஒன்றால் கட்ட முடியுமானா, கட்ட முடியாது. அதே மாதிரி கரையான் புத்து, அந்த கரையான் புத்து உங்களால் கட்ட முடியுமா அப்படின்னா அது கட்டவே முடியாது. அந்த அளவுக்கு அது எந்த இடத்துல போய் இன்ஜினியரிங் படிச்சிச்சு. அப்போ அதுக்கு அது தனி சிறப்பு. அப்போ சிலந்தி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சிலந்தி தன்னோட அந்த எச்சிலை எடுத்தே வந்து ஒரு வலையை பின்னுது, அது மூலமாகவே அதோட உணவை அது எடுத்துக்குது. அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேன்கூடு, தேன்கூடு வந்து பார்த்திங்கன்னா கட்டங்கட்டமாக இருக்கும், உள்ளே லிக்விடான ஒரு ஐட்டம் தான் இருக்குது, ஆனால் கீழே ஊற்றாமல் இருக்குது. அப்போது அந்த அளவுக்கு அதில் சேமித்து வச்சுருக்குது அப்படின்னா அது தேனியால் மட்டும்தான் அது முடியுது. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று எளிதாக வரும். அப்போது அதே வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிருக்கும் தனி சிறப்பு என்பது உடையது. அப்போது உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு மற்றவங்கள பார்த்து இதெல்லாம் வந்து நான் பண்ணுறேன் ஒன்றால் அதை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏளனமாக பேசணுன்ற அவசியம் கிடையாது. அவன் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் பண்ண முடியாது. இப்போ ஔவையார் சொன்ன மேட்ரு அந்த பாடல். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்த நா முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பாடல் வந்து ஹார்ட்டில் பேட்டரி சார்ஜ் தான் ஆலிசுன்னு சொல்லக்கூடிய அந்த நண்பன் படத்தில் வந்த பாடல் இருக்கு இல்லையா, அதில் நடு லைன் ஒன்று வரும், சூப்பரான லைன். அது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, டாப்பர் என்பதால் ஹீரோ இல்லை ஆலிஸ் வில், டாபிக் மாறினால் அவனும் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும். அதுக்கடுத்த லைன் என்ன வரும் அப்படின்னா, ஜோக்கர் என்பதால் ஜீரோ இல்லை ஆலிஸ் வில், சீட்டு கட்டிலே நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி வரும். அப்போ சீட்டு கட்டில் எது ஹீரோ, ஜோக்கர் இருந்தால் தான் வந்து உங்களால் அந்த ரம்மியை ப்ளே பண்ண முடியும். அப்போது ஜோக்கர்னு சொல்லி நீங்கள் மற்ற இடத்துல பார்த்தாலும் எதில் அது சிறப்பாக இருக்குன்னா, சீட்டு கட்டில் அது சிறப்பாக இருக்குது. அந்த மாதிரி டாப்பராக நீங்கள் இருக்கக்கூடிய, அதாவது 100க்கு வந்து 98 99 இருக்கக்கூடிய ஒரு டாப்பராக இருந்தாலும் ஒரு விஷயம் அங்கே வேறு ஒரு விஷயத்தை அங்கே பண்ண சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களால பண்ண முடியாது. அப்போ அந்தந்த இடத்துல அவங்கவுங்க அது தனி சிறப்புடையதே தவிர, நான் இங்கே பெரிய ஆள், இதை என்னால் தான் பண்ண முடியும், அதே மாதிரி உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் இங்கே விஷயமே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒன்று ஒன்று சிறப்பு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கனாலே எல்லாமே புரியும் உங்களுக்கு. இப்போது சிங்கம், புலி, அதே மாதிரி சிறுத்தை ஒரு உணவை போய் அது ரெடி பண்ணணும் அப்படின்னா அது ஒரு வகையான விஷயத்தை கையாளும்.
போய் ஓடி போய் கழுத்தை பிடிக்கும், கழுத்தை பிடிச்சி அந்த உணவை அதை எடுத்துக்கும். அதே மாதிரி பாம்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சுத்திடும் போட்டு அந்த நெஞ்சு பகுதியை போட்டு சுத்திடும், போட்டு சுத்தின உடனே அந்த ஹார்ட் வந்து செயலுக்கு வச்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீன், தண்ணியில் ஓடக்கூடிய மீன், சில மீன்லாம் இருக்குது ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரொடியூஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மீன் வந்து அது இரையாக அதை எடுத்துக்குது. அப்போது ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு சிறப்பு. இப்போ அந்த மீன் வந்து எலக்ட்ரிக் வெளியிடுது இல்லையா, அதே மாதிரி உங்களால் எலக்ட்ரிக் விஷயத்தை வெளியிட்டு ஒரு உணவு உங்களால் தேட முடியுமா? தேட முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு வேட்டையாடக்கூடிய அந்த கழுத்தை பிடிச்சி வேட்டையாடக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சிறுத்தை, புலி அல்லது வந்து சிங்கம் பண்ணுது, உங்களால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போது ஒரு ஒரு மிருகத்திற்கும் ஒரு ஒரு உயிருக்கும் ஒரு ஒரு தனி சிறப்பு இந்த பிரபஞ்சம் அதுக்கு கொடுத்துருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் வரலாம், எனக்கு அந்த விஷயம் வராது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் பேசுறது வருது அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு வராது. அப்போ இதை நினச்சி நம்ம வருத்தப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஐயோ அவங்க பண்ணுறதை என்னால் பண்ண முடியலன்னு வருத்தப்படணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதில் கர்வப்பட்டுக்கணும், நான் தான் இதில் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிதாக வருது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன எளிது அப்படின்றத ஒரு விஷயத்தை பார்த்துங்க. அதே மாதிரி மற்றவங்களை பார்த்து ஏளனமாக ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்காதீங்க, இது அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக பார்க்காதீங்க, நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. ஸோ இந்த விஷயத்தை தான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.